நாங்கள் இன்னும் படிக்கப் போகிற தசமங்கள் பெருக்குதல் பார்த்து இது வரங்காட்டின் தசமங்கள் கூட்டல் கழித்தல் எல்லாம் அடிப்படையான விடயங்கள் எல்லாம் படித்துட்டோம் இப்போ நாங்கள் படிக்கப் போகிற நியூ டாபிக் வந்து தசமங்கள் பெருக்குதல் இது ஒரு இலகுவான ஒரு டாபிக் இப்படி கேள்விகள் வந்துச்சுண்டா இதில் விளங்கிக் கொள்றதுக்கான டிப்ஸை கையாண்டு சரியாக செஞ்சோம்னா ஃபுல் மார்க்ஸ் எங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது ஆகவே நாங்கள் கேள்விகளுக்கு வருவோம் ஒன்று தசம் எட்டு ஒன்று தசம் இரண்டோடு பெருக்க சொல்லிக்கிறாங்க இது வந்து தசங்களை பெருக்கிறதுல இலகுவான வழி தான் நாங்கள் வளமை போல் இப்படி நிறை வடிவில் கிடை வடிவில் இருக்கிறத நாங்கள் எழுதணும் எழுதுறதுல வந்து நாங்கள் ந நல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ளணும் எப்படி இருந்தால் ஆஹ் இந்த தசமங்கள் இல்லாம நாங்க எழுதணும் எழுதும் போது பதினெட்டு பெருக்கிறோம் இல்ல இது ரெண்டையும் சேர்த்து எப்படி பதினெட்டு இது ரெண்டையும் சேர்த்தா பன்னிரெண்டு பதினெட்டு பன்னிரெண்டால பெருக்குவோம் இரண்டு எட்டால பெருக்கினா பதினாறு ஒன்று மீதி இரண்டு ஒன்று இரண்டு இரண்டோட ஒன்று கூட்டினா மூன்று இல்லையா ஓர் எட்டு எட்டு ஒன்று ஒன்றால பெருக்கினா ஒன்று இல்லையா அப்ப ஆகவே இதை கூட்டுவோம் ஆறு மூன்றும் எட்டும் பதினொன்று ஒன்று மீதி ஒன்றோட ஒன்று கூட்டினா இருநூத்தி பதினாறுன்னு வருது ஆகவே வளமையா பதினெட்டு பன்னிரெண்டோட பெருக்கினா இருநூத்தி பதினாறு தான் ஆன்சர் ஆகவே நாங்க இருநூத்தி பதினாறுன்றது ஆன்சரா நாங்க எழுதுவனும் ஆனாலும் எந்த இடத்துல நாங்க தசமம் வைக்கணும்டா ஞாபகம் வைத்துக்கோங்க தசமத்துக்கு பிறகு எத்தனை தானங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் தசமத்துக்கு பிறகு இதுல எத்தனை தானம் இருக்குது ஒன்று இதில் எத்தனை தானம் இருக்குது ஒன்று ஆகவே இரண்டு தானங்கள் பின்னால இருந்து பின்னால் இருந்து நாங்க இரண்டு தானங்கள் தள்ளி தசமம் வைக்கணும் ஒன்று இரண்டு இந்த தா இந்த இடத்துல நாங்க தசமம் வைக்கணும் இதில் தசமங்கள் பெருக்கிறது தான் முதலாவது ஸ்டெப் வளமை போல பெருக்கணும் இரண்டாவது ஸ்டெப்ல வந்து தசமத்தை சரியா நாங்க உரிய இடத்துல வைக்கணும் தசமத்தை எப்படி வைக்கிறது இன்னொரு முறை விளங்கப்படுத்துறேன் இந்த தசமத்தை எப்படி வைத்தா தசமத்தை தள்ளி எத்தின தானம் இருக்குது ஒன்று இல்லையா இதுல இருந்து தசமத்துல இருந்து தள்ளி இன்னொரு தானம் இருக்குது ஒன்றோட ஒன்று கூட இரண்டு தானங்கள் தல் தள்ளி நாங்க தசமம் வைக்கணும் பின்னால இருந்து தான் தள்ளணும் ஒன்று இரண்டு தள்ளி தசமம் வைத்தாச்சு ஆகவே இன்னொரு உதாரணம் பார்ப்போம் இன்னும் கிளியர் ஆகுறக்கு பாருங்க பதினேழு தசம் ஒன்று பூச்சியத்தோட நாங்க எத்தனை பேருக்கு போறோம் ஏழு தசம் இரண்ட பெருக்க போறோம் இதுல வந்து தசமங்களை கண்டு நாங்க பயப்பட தேவையில்ல எப்படி எழுதணும் நிறை வடிவுல எழுதணும் எல்லாத்தையும் சேர்த்து தசமங்கள் இல்லாம இப்படி எழுதி இருக்கிறோம் பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி பத்து இது தசமம் இல்லாமல் எழுதினா ஆயிரத்தி எழுநூற்றி பத்து இது தசமங்கள் இல்லாமல் எழுதினா எழுபத்தி ரெண்டு ஆகவே வலமை போல நாங்கள் பெருக்குவோம் பெருக்கல் வந்து கிரேட் ஃபோர் ஃபைவ்ல இருந்து நாங்கள் படித்து கொண்டு வரது வலமை போல பெருக்குங்க இரண்டு பூஜ்யத்தால் பிறக்கின பூஜ்யம் இரண்டு ஒன்றாலை பிறக்கின இரண்டு இரண்டு ஏழால் பறுக்கினா பதினான்கு ஆகவே ஒன்று மீதி இரண்டு ஒன்றாலை பெருக்கின இரண்டு இரண்டோடு ஒன்றை கூட்டினா மூணு மூன்று சரி ஏழால் பருக்குவம் ஏழு தர பூஜ்ஜியம் பூஜ்யம் ஏழு தர ஒன்று ஏழு ஏழு ஏழாவில் பருக்கின நாற்பத்தி ஒன்பது நாலு மீதி ஏழு ஒன்றால பறிக்கின ஏழு ஏழோடு நான்கு கூட்டினா பதினொன்று ஆன்சர் வரும் ஆகவே வளமை போல கூட்டுவோம் இரண்டோட பூஜ்யம் கூட்டினா இரண்டு நான்கோடு ஏழு கூட்டினா பதினொன்று ஒன்று மீதி நான்கோடு ஒன்பது கூட்டினா பதிமூன்று ஒன்று மீதி ஆகவே இரண்டு ஒன்று இருநூ நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபது எப்படி வருது நூற்றி இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபது அதை அப்படியே எழுதுவோம் நூற்றி இருபத்தி மூன்றோ நூற்றி இருபது இதில் இந்த இடத்துல தசமம் வைக்கணும் கட்டாயம் இதை பார்த்து அப்படியே எழுதினா பிள்ளை சரியா ஆகவே ஆன்சர் வந்து இது தான் தசம புள்ளி கட்டாயம் வைக்கணும் தசம புள்ளியை நாங்கள் இனம் காணுவோம் தசமத்துக்கு பிறகு எத்தனை தானங்கள் இந்த இடத்துல இருக்குது இரண்டு தானங்கள் இருக்குது இந்த இடத்துல தசமத்துக்கு பிறகு ஒரு தானம் இருக்குது ஆகவே இரண்டும் ஒன்றும் எத்தனை மூன்று தானங்கள் தள்ளி தான் நாங்கள் தசமம் வைக்கணும் இந்த பின்னால் இருந்து வரணும் ஒன்று இரண்டு மூன்று ஆகவே இந்த இடத்துல தான் நாங்கள் தசமம் வைப்போம் ஆகவே ஆன்சர் எத்தனை நூற்றி இருபத்தி மூன்று தசம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இது தான் ஆன்சராக வரும் ஆகவே எந்த இடத்துல நாங்கள் தசம புள்ளியை வைக்கணுமன்றது தெரிஞ்சிக்கணும் பை மிஸ்டேக் கேர்லஸ் மிஸ்டேக்னால தசமங்கள் வந்து வேறு இடங்களில் வைத்துக்கப்படாது தசமத்தை தள்ளி எத்தனை இருக்குது இரண்டு தானங்கள் இருக்குது தசமத்தை தள்ளி ஒரு தானம் ஆகவே மூன்று தானங்கள் தள்ளி தன் தசமம் நடுவில் வைக்கப்பட்டுள்ளது தசமம் வைக்கிற எப்படின்றது கிளியராக இருக்கணும்னு நம்புகிறேன் இன்னொரு உதாரணம்னு நாங்கள் பார்ப்போம் அப்போ இன்னும் கிளியராகும் இதில் பாருங்கள் இதில் நான் பெருக்க போகிறது இருபத்தி ஒன்பது தசம் ஒன்பது ஆறு ஒன்பது தசம் இரண்டு மூணால பெருக்க போகிறேன் ஆகவே நாங்கள் வந்து தசமம் இல்லாமல் இப்படி எழுதி கொள்ளணும் இருவத் ரெண்டாயிரத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை தசமம் இல்லாமல் எழுதி ஒம்பது இருபத்தி மூன்று அதை வலமை போல பெருக்க வேண்டும் மூன்று ஆறால் பெருக்கின எட்டு ஒன்று மீதி மூன்று ஒன்பதால் பருக்கினா இருபத்தேழு ஒன்றோட கூட்டினா இருபத்தி எட்டு இரண்டு மீதி மூன்று ஒன்பதால் பெருக்கினா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழோட இரண்ட கூட்டினா இருபத்தி ஒன்பது திரும்பவும் இரண்டு மீதி மூ இரண்டு ஆறு ஆறோட இரண்டு கூட்டினா எட்டு சரியா இப்போ நாங்கள் இரண்டால பெருக்குவோம் மேலுள்ள தானங்கள் எல்லாத்தையும் இரண்டு ஆறு பன்னிரண்டு ஒன்று மீதி இரண்டு ஒன்பதால் பிறக்க பதினெட்டு பதினெட்டோட ஒன்றை கூட்டி நான் பத்தொன்பது ஒன்று மீதி ஆஹ் இரண்டு ஒன்பதால பெருக்கி நான் பதினெட்டு பதினெட்டோட ஒன்றை கூட்டி நான் ஒன்பது ஒன்று மீதி திரும்பவும் இரண்டு இரண்டால பெருக்கி நான் நான்கு நான்கோடு ஒன்றை கூட்டினா ஐந்து வளமை மாதிரியே தான் பெருக்கி கொண்டு போகிறேன் நீங்கள் கிரேட் ஃபோர் ஃபைவ்ல இவற்றை கற்றுருப்பீங்க எப்படி பெருக்கிறன்றது ஆகவே நான் வளமை போல் பெருக்கி கொண்டு போகிறேன் ஒன்பது ஆறால் பறிக்கினா ஐம்பத்தி நான்கு இல்லையா ஐந்து மீதி ஒன்பது ஒன்பதால் பறிக்கினா எண்பத்தி ஒன்றோட ஐந்து கூட்டினா எண்பத்தி ஆறு எட்டு மீதி ஒன்பது ஒன்பதால் திரும்ப பிறக்கினா எண்பத்தி ஒன்றோட எட்டு கூட்டினா எண்பத்தி ஒன்பது எட்டு மீதி ஒன்பது இரண்டால் பெருக்கினா திரும்ப பதினெட்டு பதினெட்டோட எட்டை கூட்டினா இருபத்தி ஆறு ஆகவே இதை அப்படியே கூட்டணுமா இல்லையா சரியாக கூட்டுவோம் எட்டு ஒரு நிரலுக்கு எழுதிக்கொண்டால் சரி ஈஸியாக கூட்டலாம் ஒன்று மீதி பாருங்கள் பதினெட்டோட நான்கு கூட்டினா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த இடத்துல இரண்டு மேதி இரண்டும் எட்டும் பத்து பத்தொன்பது பத்தொன்பது ஆறு இருபத்தி ஐந்து இரண்டு மேதி அப்போ பாருங்க பதினான்கு பதினான்கும் இரண்டும் பதினாறு ஒன்று மேதி ஏழு ரெண்டு பாருங்க இரண்டு ஏழு ஆறு ஐந்து மூன்று பூஜ்ஜியம் எட்டு அதுதான் ஆன்சர் இரண்டு ஏழு ஆறு ஐந்து மூன்று பூஜ்ஜியம் எட்டு இதுல எந்த இடத்துல தசமம் வைக்கணும் அதாவது இனம் காணணும் பாருங்க தசமத்துக்கு பிறகு எத்தனை தானங்கள் இருக்குது இந்த இடத்துல அப்பாவே இரண்டோட கூட்டினா தானம் தள்ளி இந்த சைடுல இருந்து நான்கு தானம் தள்ளி சரிய இடத்துல தசமம் வைக்க வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தள்ளி இந்த இடத்துல தசமம் வைக்கப்படும் ஆகவே ஆன்சர் எப்படி இருநூத்தி எழுபத்தி ஆறு தசம் ஐந்து மூன்று பூச்சியம் எட்டு இப்படி தெளிவாக ஆன்சர் எழுதப்படணும் இந்த இடத்துல தசமம் வைக்கிறதுன்றது மிகவும் முக்கியமானது பெருக்கள் வளமை போலவே நடக்குது ஆனால் தசமத்தை சரியாக வைத்து கொள்ளணும் மின்னர் உதாரணம் மேலும் ஒரு உதாரணம் பார்ப்போம் பூச்சியம் தசம் ஆறோட பூச்சியம் தசம் மூன்று பெருக்குவோம் இல்லை பூஜ்யம் தசம் எட்டை பெருக்குவோம் ஆகவே இதெல்லாம் வந்து தசமங்கள் இல்லாமல் வளமை போல பெருக்க போகிறேன் ஆறோட எட்டை பெருக்குமா ஆறோட எட்டோட பெருக்க விட நாற்பத்தி எட்டு ஆகவே நாற்பத்தி எட்டுன்றது எங்கிக்கு தசமம் வைக்கணும் பாருங்க தசமத்துக்கு பிறகு ஒரு தானம் இருக்குது தசமத்துக்கு பிறகு இந்த இடத்துலையும் ஒன்று இருக்குது ஒன்றோட ஒன்றை கூட்டினா இரண்டு தானங்கள் தள்ளப்பட்டு ஆன்சர்ல தசமம் வைக்கப்படணும் பின்னால இருந்தேன் இல்லையா பின்னால இருந்து இரண்டு தானங்கள் வைக்க தசமம் வைக்கிறதுக்கு வந்து ஒன்று இரண்டு இந்த இடத்துல தசமம் வைக்கணும் ஆகவே முன்னால் நாங்கள் ஒரு பூச்சியத்தை எழுதிவிட்டால் சரி தசமத்துக்கு முன்னால் ஒன்றும் இல்லாட்டி அது பூச்சியம் தசம் நான்கு எட்டுன்றது தான் ஆன்சராக வரும் இதுவும் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன் முதலாவது பெருக்கல்ல வந்து நாங்கள் நல்ல ஞாபகம் கொள்ளணும் வளம போல தசமங்கள் இல்லாமல் எழுதி பெருக்குவோம் பெருக்க ஆன்சரை எடுத்து சரியாக ஆன்சரை எழுதி கொண்டு தசமம்ன்றது தான் செகண்ட் ஸ்டெப் தசமத்தை நல்லா கவனமாக தசமம் சரியான இடத்துல இட்டுக்கொள்ளணும் அதை காண்றதுக்கு ஷார்ட்கட் வழிதான் இது தசமத்துக்கு பின்னால் எத்தனை இலக்கங்கள் இருக்குது ஒன்று இரண்டு இந்த இடத்துல தசமத்துக்கு பின்னால் ஒரு இலக்கம் இருக்குது ஆகவே இரண்டும் ஒன்றையும் கூட்டினா மூன்று இலக்கங்கள் தள்ளி தசமம் ஆன்சர்ல வைக்க போறோம் பின்னால இருந்து மூன்று இலக்கம் வரணும் ஆக நல்ல ஞாபகம் வைத்துக்கணும் முன்னால் இருந்தால பின்னால இருந்து ஒன்று இரண்டு மூன்று தசம் தானம் தள்ளி தசமம் வைக்க வேண்டும் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணினா மிகவும் ரொம்பவும் இலகுவான பகுதி ஒன்று ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோப் பண்ணக்கூடிய பகுதி அடுத்து நாங்கள் பார்ப்போம் தசமங்கள் பெருக்குதல் வந்து பத்தால் தசமத்தை பத்தால் பெருக்கின என்ன விதமான மாற்றம் வரும் நூறால் பெருக்கின எது இந்த மாற்றம் வரும் ஆயிரத்தி நாள் பெருக்கின என்ன மாதிரி தசமங்கள் ஆன்சர்ல மாற்றங்கள் வரும்ன்றதை கவனிப்போம்